ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்பிளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, ஆப்பிள் உண்பது நாள் உள்ள பயன்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆப்பிளில் நார் சத்து அதிக அளவில் இருக்குது, அப்புறம் நீர் சத்தும் இருக்குது, அதில் நீர் வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஆப்பிள் உண்பது நாள் உள்ள பயன்களை பார்க்கலாம். உடல் எடை குறைப்பதற்கு சிறந்த பங்கு வகிக்கிறது ஆப்பிள். உடல் எடையை குறைக்கிறோன்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு ஆப்பிள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுவாங்க, காலை உணவு சாப்பிட தேவையில்லை. அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக எடை குறைவது உங்களுக்கே தெரியும். அடுத்து தோல் வியாதிகள், எந்த வகையான தோல் வியாதியும் வராமல் தடுக்கும் இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுனால். சிறுநீரக கல்லை வராமல் தடுக்கும், சுவாச நோய்கள் வராமல் தடுக்கும், இதயத்தில் உள்ள கோளாறுகளை சரி செய்து இதயத்தை பல மடங்கு பலப்படுத்தும். அப்புறம் என்ன பயன்னா, அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது ஆப்பிள். மூளை வளர்ச்சிக்கு மிக மிக சிறந்த ஒரு ஃப்ரூட்ஸ் தான் ஆப்பிள். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முடிஞ்சால் டெய்லி ஆப்பிள் கொடுங்க. சின்ன வயதுலேருந்தே கொடுக்கலாம், 6 மாத குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். அதாவது ஆப்பிள் ஜூஸ் கூட கொடுக்கலாம், ஆனால் சீனியோ தண்ணியோ சேர்க்கக்கூடாது. இந்த ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்றதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்புறம் ஆப்பிள் வந்து நீங்கள் வேக வச்சும் கொடுக்கலாம். அதாவது இந்த நீரை கீழே வச்சுட்டு மேலே வேக வைப்பாங்க, இல்லை ஆவியில் வேக வைப்பாங்கள, அப்படி வேக வச்சும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, 6 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ வர்றது வரைக்கும் பாய்.